எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் பிஎம்பிஸ் வியூ வழியாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் நாம் பேசும்பொழுது லவ் வர்சஸ் இன்ஃபேச்சுவேஷன் பற்றி நாம் பார்த்தோம். அந்த இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு பல காதல்கள் தோன்றினாலும் அந்த காதல் ரெண்டு மனங்களும் சங்கமித்து அந்த ஒரு உண்மத்த நிலை, ஒரு உச்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா, அந்த ரெண்டு மனங்களும் அவங்களுடைய உடலால் ஒன்று கூடக்கூடிய அந்த அற்புதமான நிலை. அந்த அற்புத நிலையை தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய சக்திகளிடையே அதி அழகான யோக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சக்தியில் விளைந்த நல்முத்துக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே. ஆனால் என்னவோ தெரியல, அந்த காமத்தை பற்றி நாம் பேசுகிறதே இங்கே இன்றைக்கு வரைக்கும் ஒரு அபத்தமான செயலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த அபத்தமான செயலாக நாம் பார்த்து பார்த்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் சொல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆக்கசக்தி அழிவு சக்தியாக மாறிக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட நம்மளுடைய குழந்தைகள் வந்து கேட்கும் பொழுது, நான் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் கேட்கும் பொழுது நம்மில் பெரும்பாலான பேர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், நீ வானத்திலிருந்து வந்த, கடவுள் வந்து எங்களோட கையில் வந்து இந்த அழகான தேவதையோ தேவனையோ கொண்டு தந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நாம் சொல்லிட்டோம். இந்த இடத்துல நாம் புரிய வேண்டியது, நம்ம எந்த விஷயத்தை குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணுமோ, அதாவது விவரம் அறிந்த பின் சொல்லி கொடுத்துருக்கணுமோ, அதை நாம் சொல்லி கொடுக்காததுனால அந்த குழந்தை அந்த விஷயத்தை தேடாதுன்னு நாம் நினைக்கிறோமா? பதின்பருவ மாற்றம் வந்த உடனேயே ஆணும் சரி பெண்ணும் சரி எங்கே தேடத் தொடங்குறாங்கன்னா, அந்த மாதிரியான தகவல்கள் தான் தேடத் தொடங்குறாங்க. நட்பு வட்டத்தில் அந்த மாதிரி தகவல்கள் நிறைய பரிமாறும் பொழுது நிறைய மனித உள்ளங்கள், அதாவது அந்த பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கள், அவங்களுடைய பாதை மாறி இங்கே வாழ்க்கை சீரழிஞ்சதை நாம் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம மூடி மூடி மறைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக இது கிடையாது. மூடி மறைச்சதுனால தான் இதோடைய தேடுதல் ஓவராகி இன்றைக்கு நிறைய அழிவான சம்பவங்களை நம்ம கொடூரமாக கண்ணு முன்னாடி, பச்சிடம் குழந்தை கற்பழிப்பில் இருந்து ஒரு முதிய பெண்மணியை கற்பழிக்கிறது வரைக்கும் நாம் தினமும் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்கிறதுல நமக்கு என்ன அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தே ஆக வேண்டிய கேள்வி இது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு உணர்வு. முக்கியமாக என்ன சொல்லி கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது பூப்படைதல்னா என்ன, ஆணுக்கு பருவமடைதல்னா என்ன, இது ரெண்டும் அடையும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய மறைவிட மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலே இங்கே நம்மளால் நிறைய பிரச்சனைகளை தடுக்க முடியாட்டாலும் குறைத்திருக்க நிச்சயமாக முடியும். மேலை நாட்டு அறிஞரான ஹார்டி அப்படின்னு சொல்கிறவர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு பெண்ணு கதறி அழுகிறாளாம், என்னன்னு கேட்டால், அம்மா நீ எனக்கு கலவி தத்துவத்தை ஏன் சொல்லித்தரல, நீ சொல்லித்தராத காரணத்தினால அது என்னன்னே தெரியாமல் பல பேரால் இன்றைக்கி நான் கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கை குழந்தையோடு இந்த 15 வயதில் நான் நிற்கிறேனே அப்படின்னு கதறி அழுகிறாளாம். ரொம்ப பரிதாபகரமான நிலை. கழிந்த வாரம் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு செய்தி பார்க்கும்பொழுது, அதில் ஒரு 14 வயது பெண்ணை பல பேர் கற்பழித்து அந்த பெண் இன்னைக்கு 6 மாத கர்ப்பமாக இருக்கிறா, அவளுக்கு கர்ப்பம் கூட முதல்ல தெரியவே இல்லை. எவ்வளவு பரிதாபமான நிலையை நோக்கி மனிதர்கள் தங்களை தள்ள வேண்டிய சூழலுக்கு அவங்களே ஆட்படுத்திக்கிறாங்க. இதை நாம் அஞ்சக்கே சொல்லி கொடுத்துருந்தா நிச்சயமாக இது விரசமான ஒன்றாக இருக்காது. விரசம் துணிக்காத வார்த்தைகள் மூலமாக நிச்சயமாக இதை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்க முடியும். ஏன் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு கேவலமான சம்பவங்கள் நம்ம கண்முன்னால் நடக்கும் பொழுது எந்த உணர்வு வருது அப்படின்னு சொன்னால், நம்ம மீண்டுமே நம்மளுடைய பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்டையாடி சமூக நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் தான் இங்கே ரொம்ப அதி தீவிரமாக வருது. அன்றைக்கு வந்து அவங்களுக்கு யாருமே கிடையாது, தாய் மகனாக அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே மாறி மாறி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளாடி உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றிருக்கிறாங்க. அங்கே இந்த குழந்தைக்கு இந்த ஆள் தான் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து இல்லாமல் இருந்திருக்குது. இன்றைக்கு நாம் அப்படி இல்லை, இன்றைக்கு தனி குடும்ப முறையில் இருக்கிறோம். இங்கே நாகரீகம் அவ்வளோ வளர்ந்துருக்கிறது. கலாச்சாரத்தில் உறவின் பால் யார் யாரோட நமக்கான உறவு இருக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்த பின்பும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் பல நேரங்களில் தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவறுதலான நிலைக்கு தங்களை தாங்களே தள்ளிக்கிடுறாங்க. ஒரு பக்கம் அதிகமான சுய இன்பத்தால் அழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்க, இன்னொரு புறம் விலை கொடுத்தாவது அந்த சந்தோஷத்தை எப்படியாவது நான் அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மனிதன் வந்து இன்றைக்கு தன்னைத்தானே தள்ளி கொண்டே இருக்கின்றான்.
எவ்வளவு பரிதாபமான நிலைக்கு நம்மளை நாமளே ஆட்படுத்துகிறோமே. இது என்ன அவ்வளோ மோசமான விஷயமா? இதை பேசுகிறதுல நமக்கு எங்கே வந்து நம்மளோட ஈகோ தடுக்குதுங்கிற கேள்வியை நிச்சயமாக நாம் எல்லாரும் நமக்கு உள்ளாடி கேட்டு பார்த்தே ஆகணும். ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த மனித உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துட்டுருக்கக்கூடிய விஷயம்தான். வெளியில் தெரிவது மட்டும்தான் கவர்ச்சி, உள்ளுக்குள்ளாடி இருக்கிறது எல்லாமே அபான வாயுக்கள், ரத்தம், மலம், சளி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இங்கே எதுவுமே நீடித்து நிற்க போகிறது கிடையாது. இந்த வெறும் கவர்ச்சியை பார்த்து கொள்ள வேண்டியதன் பெயர் உறவு அல்ல. கவர்ச்சியில் பூப்பது நான் போன வாரமே சொன்ன மாதிரி காதலும் அல்ல. டாக்டர் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன ஈர்ப்பில் அழகான ஒரு காதல் பூத்து ரெண்டு பேரும் அவரவர் அவங்களுக்காக தங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்த நிலை தான் காமம் அப்படிங்கிறாங்க. இன்றைய காலகட்டம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால், பார்த்த உடனேயே அந்த உடல் பசியை தீர்த்திரணும், லஸ்ட், அது தீர்த்திரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தான் மனிதன் இருக்கிறானா. அந்த தீர்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த மனிதர்கள் மேலேயே சில பேருக்கு காதல் வருதான். பெரும்பாலான இடங்களில் அந்த காமம் தீர்ந்த உடனே இது முடிஞ்சிருச்சு இன்னொன்று நோக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை வருது தான். அந்த காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, இன்றைக்கெல்லாம் இந்த போஸ்ட் மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பிந்தைய உறவுகள் இந்த வாழ்க்கையில் சலிப்படைந்து சலிப்படைந்து நிறைய தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. வெறுமனே நமக்கு காதலை அள்ளி நம்ம எல்லாம் நேசிப்பது கவர்ச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்மளை நாமே தள்ளிவிட்டோமா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பெருசாக தவறிச்சோம். நம்மளுடைய குழந்தை ஆண் குழந்தையானாலும் சரி, பெண் குழந்தையானாலும் சரி, தந்தையும் தாயும் எப்போதுமே நெற்றியில் ஒரு முத்தமிட்டு அந்த குழந்தைக்கு தொடுதல் உணர்ச்சி அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். பிகாஸ் தொடுதல் உணர்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்ச குழந்தைங்க தேவையில்லாமல் தவறான தொடுதலுக்கு தன்னை அழிப்பதில்லை. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பெண்களை பார்த்த உடனே ஆண்களுக்கு என்ன தோன்றுமா, ஒரு ராபிட் விஷுவல் எலிசிட்டேஷன், அந்த பார்வையிலேயே அப்படி ஒரு விதமான ஒரு எழும்புதல் நிலை வந்து அவங்களுக்குள்ளாடி வருமா. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய தொடுதல் உணர்ச்சியிலேயே தன்னை இழந்து விடுவதற்கு பல நேரம் மனம் வந்து தூண்டுமாம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு தொடுதலை நாம் ரொம்ப அழகாக படித்து கொடுத்துருந்தா தவறான தொடுதலுக்கு இந்த குழந்தைங்க ஆட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அழிச்சிருக்க மாட்டாங்க. சேம் வே காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்றைக்குமே ஒரு அழிவின் சக்தி கிடையவே கிடையாது, அதை பற்றி பேசுகிறது தவறும் கிடையாது. ஆனால் சேம் வே காமத்தை அழவு மீறி அடக்கும் பொழுது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கோபம், குரோதம் போன்ற தேவையில்லாத உணர்வுகள் எல்லாம் தோன்றி நம்ம வாழும் நாட்களை நரகமாக்கிடும். அழகாக அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மனித மனதிற்கும் தெரிந்தால் இந்த சக்தி என்றைக்குமே அவர்கள் வாழ்வின் ஒரு உன்னத சக்தியாக மாறும். காமம் ஆக்கும் சக்தியே அன்றி அழிவும் சக்தி அல்லவே அல்ல. சந்திப்போம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.